ஹாவே தாங்க லோகேஷ். பே இருக்கா இல்லையா அப்படின்ற கான்வர்சேஷன் ஆதிகாலத்துல இருந்து இப்ப வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அண்ட் பே இருக்கா இல்லையா அப்படின்னு இனி வரைக்கும் நம்மளாருக்கும் தெரியாத புரியாத புதிராதான் இருந்துட்டு இருக்கு. அண்ட் கடவுள் இருக்கு அப்படின்னு வேர்ல்ட் வைட்ல நம்புறவங்க பாத்தீங்கன்னா 82%, அண்ட் மீதி இருக்கிறவங்க கடவுள் இல்லை அப்படின்னு நம்பாம இருக்காங்க. அண்ட் அது பாத்தீங்கன்னா சயின்ஸ், அதாவது சயின்ஸ் படி பாத்தீங்கன்னா கடவுள் இல்லை அப்படின்னு நம்பாம இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்படி 82% வேர்ல்ட் வைட்ல கடவுள் இருக்காரு, கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற கான்செப்ட நம்புறாங்க. அண்ட் கடவுள் இருக்கு அப்படின்னு நம்புற 82% பாத்தீங்கன்னா கோஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயமும், பேய் ஆன்மா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது அப்படின்னு நம்புறாங்க. பேய் அப்படின்னு சொல்ல வேணா நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம் நம்பர். அதாவது காட நம்புறவங்க, அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியை நம்புறவங்க கண்டிப்பா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னா நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்குது அப்படின்னு தான் நம்புவாங்க. அதாவது ஒரு சினிமால ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ அப்படின்ற ஒருத்தர் இருந்தா வில்லன் அப்படின்ற ஒரு விஷயமும் கண்டிப்பா இருக்கணும், இருந்தாதான் ஹிட் ஆகும். அதே மாதிரிதான் காட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தா கோஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்கணும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தா ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்கணும் அப்படின்னு தான் வேர்ல்ட் வைட்ல நம்பப்படுது. 82% ஆஃப் பீப்புள் நம்புறாங்க. அண்ட் கடவுள் இருக்குது அப்படின்ற தேரி விடுங்க, அண்ட் இல்ல அப்படின்ற தேரியா விடுங்க, அண்ட் கோஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்ற தேரியை படி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் சயின்ஸ் படி கோஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் கடைசியா நீங்க பே இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோட எண்டிங்ல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் ஸ்கிப் பண்ணாம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேய்கள் இருக்கிற இடத்துல லோ ஃப்ரீக்குவன்சி வேவ்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதாவது நம்ம பேசும்போது வேவ்ஸ் என்னுடைய சவுண்ட் வந்து உங்களுக்கு கேக்குதுன்னா அது ஒரு விதமான வேவ்ஸ். மனிதர்களால 20% வரைக்கும் அதாவது ஃப்ரீக்குவன்சி வேவ்ஸ் நம்மளால கேட்க முடியும். அண்ட் 20 கீழே இருக்கிற ஃப்ரீக்குவன்சி வேவ்ஸ் நம்மளால பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. அண்ட் நம்ம காத்துல கலந்துருக்கிற, அதாவது நம்மளோட அட்மாஸ்பியர், நம்மளோட கேலக்சி, நம்மளோட யூனிவர்ஸ்ல கலந்துருக்கிற ஏகப்பட்ட சவுண்ட்ஸ், அண்ட் லோ ஃப்ரீக்குவன்சி சவுண்ட் அண்ட் ஹை ஃப்ரீக்குவன்சி சவுண்ட், அது 20,000 அதிகமா இருக்கிற அண்ட் 20 கீழே இருக்கிற ஃப்ரீக்குவன்சி சவுண்ட்ஸ் நம்மளால கேட்க முடியாது. அண்ட் வவ்வால், திமிங்கலம், டால்பின்ஸ் மாதிரியான அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா அதோட ஃப்ரீக்குவன்சி ஷேர் பண்ணிக்கும். 20 கீழே இருக்கிற ஃப்ரீக்குவன்சி வேவ்ஸ்ல அதோட கம்யூனிகேஷன் ஷேர் பண்ணிக்கும். அண்ட் அதுங்களால தான் 20 கீழே இருக்கிற ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் கேட்க முடியும் அண்ட் உருவாக்க முடியும். பட் ஆனா அதுக்கும் கீழே இருக்கிற ஃப்ரீக்வன்சியை உருவாக்குறது கோஸ்ட்ங்களால கண்டிப்பா உருவாக்க முடியும். அண்ட் ஒரு ரிசர்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த இடத்துல கூடியிருக்காங்க. அண்ட் அங்க பாத்தீங்கன்னா ஒரு 17% பாத்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட்ஸ் வச்சிருக்காங்க. வச்ச உடனே அங்க இருக்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான சங்கட்டமா இருந்தது. அண்ட் ஒரு சடங்கு வீட்டுல, அதாவது ஒரு இறந்து போனவங்களுடைய வீட்டுல எப்படி இருப்பாங்களோ அண்ட் அந்த மாதிரி மூட் அப்செட்டா இருந்தாங்க. ஒரு பேய் படம் பார்த்தா நம்ம ஒரு எப்படி இருப்போமோ, ஒரு பயத்தோட இருப்போமோ, ஒரு ஷிவரிங்கோட இருப்போமோ, அதே மாதிரிதான் அங்க இருந்தவங்க இருந்தாங்க. பட் ஆனா அது வந்து ஒரு நல்ல காரியம், ஒரு வெட்டிங் டைம். அண்ட் அந்த வெட்டிங் டைம்ல 70% கீழே இருக்கிற ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வைக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது. அண்ட் அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் அந்த ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா கோஸ்டோட ஒரு லிங்க் இருக்குது. அப்படின்னா கோஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் இந்த ஃப்ரீக்வன்சிக்கு கீழே இருக்கிற மனிதர்களுடைய கண்டுபிடிப்புக்கு அப்பாற்பட்ட விஷயத்துல பாத்தீங்கன்னா கோஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சயின்ஸ் ப்ரூவ் பண்ணிருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மோல்டு, அதாவது ஃபங்கஸ். ஒரு விதமான ஃபங்கஸ் பாத்தீங்கன்னா உங்க வீடை வந்து ஒரு வருஷம் பூட்டி வைக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மூளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தூசி ஃபங்கஸ் எல்லாம் அதிகமா வந்துடும். அண்ட் அதுதான் பாத்தீங்கன்னா மோல்டு. அந்த மாதிரியான மோல்டு வரத்துக்கு காரணம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பால் அடைஞ்ச வீட்டுல, ஒரு பெரிய பங்களா, அந்த மாதிரி ஒரு 10-20 திறக்காத ஒரு வீட்டுல தான் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் அந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா எப்படி இது உருவாகுது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கோஸ்ட் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள் அங்க உருவாகுது அப்படின்னு சயின்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணிருக்கு. அண்ட் இதனால பாத்தீங்கன்னா நமக்கு அந்த இடத்துல வந்து ஒரு நெகட்டிவ் தாட் வரும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பா ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குது, கெட்ட விஷயம் இருக்குது அப்படின்ற ஒரு நமக்கு ஒரு தாட் வரும். நமக்கே தெரியாத அப்பாற்பட்ட விஷயங்கள் அந்த இடத்துல ஏதோ இருக்குது அப்படின்ற நமக்கு ஒரு தாட் வரும். நமக்கு கோஸ்ட் மேல நம்பிக்கையும் இல்ல, கோஸ்ட் இருக்குதுன்னு நம்ம நம்பவும் இல்ல. கோஸ்ட் அப்படின்னா என்னன்னே நமக்கு தெரியாம இருந்தா கூட அந்த மாதிரி தூசி இந்த மாதிரி ஃபங்கஸ் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வரும். அண்ட் அது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோஸ்ட் இருக்குது அப்படின்றதுக்கு சயின்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணிருக்கு. மூணாவது பாத்தீங்கன்னா நீங்க வந்து தூங்கிட்டு இருக்கீங்க, தூங்கும் பொழுது திடீர்னு உங்களை யாரோ வந்து நெஞ்சில கையை வச்சு அமுக்கிற மாதிரி இருக்கும், இல்ல தொண்டையில கையை வச்சு அமுக்கிற மாதிரி இருக்கும், உங்களை வந்து ஏதோ ஒரு விஷயத்துல அன்கம்ஃபர்டபுளா வந்து ஃபீல் பண்ண வைக்கும். அண்ட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு அப்படின்ற ஒரு கேஸ் மூலமா நடக்குது. அண்ட் அது பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ம்ஃபுல்லான கேஸ் கிடையாது, அன்ஹார்ம்ஃபுல்லான கேஸ் தான். ஆனா அது அளவுக்கு மீறி போனா அது ஹார்ம்ஃபுல்லான கேஸா மாறிடும்.
அண்ட் அது பாத்தீங்கன்னா நம்ம இன்ஹேல் பண்ணும் போது அதிகமா நம்ம இன்ஹேல் பண்ணிட்டே இருந்தோம்னா அது பாத்தீங்கன்னா நம்மள வந்து யாரோ ஒருத்தங்க நெஞ்சில அமுக்கிற மாதிரி இருக்கும், அவர் தொண்டையில பிடிக்கிற மாதிரி இருக்கும், நம்மள ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிறது தான் அந்த மாதிரியான ஒரு கேஸ். அண்ட் அந்த கேஸ் பாத்தீங்கன்னா கோஸ்ட்கள் இருக்கும் பொழுது அந்த மாதிரியான கேஸ்கள் ஃபீல் ஆகுது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் சயின்ஸ் படி இந்த ஒரு விஷயத்தையும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி கார்பன் மோனாக்சைடு மூலமா தான் கோஸ்ட் மாதிரி நமக்கு வந்து ஒரு மாதிரி நம்ம தொண்டை அமைக்கிறது நெஞ்ச அமைக்கிறது மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா கோஸ்ட் பண்ணல, கோஸ்ட் இருக்கிற இடங்கள்ல இந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து நடக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அண்ட் நாலாவது பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு பேய் பங்களாக்கு போயிருக்காரு, போயிட்டு அந்த இடத்துல பாத்துட்டு இந்த இடத்துல பேய் இருக்குடா நான் பாத்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்றாரு. நீங்க பேய பாக்கலனா கூட அந்த இடத்துல போகலனா கூட உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு பேய பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பேய் படம் பார்த்தா கூட அந்த கதைக்குள்ளேயே நீங்க போய் உங்க பக்கத்திலேயே அது இருக்கிற மாதிரியான உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். என்னாயிட்டு நீங்க ஒரு பேய் படம் பாக்குறீங்கன்னா திடீர்னு திரும்பி பார்த்தா உங்க பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி தெரியும். அண்ட் அந்த மாதிரியான ஃபீல்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பேய்கள் இருக்குது அப்படின்ற ஒரு தாட்டை நமக்கு கொடுக்கும். ஒரு விஷயம் இல்லைன்னா அதை பத்தி நம்ம ஏன் பேச போறோம்? ஏலியன் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். நம்ம இந்த பிரபஞ்சத்துல பாத்தீங்கன்னா மனிதர்கள் நம்ம தனியா இல்ல அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். அண்ட் அதே மாதிரி பேய்களை இல்லைன்னா நம்ம அதை பத்தி பேச போறோம், இருக்கிறதுனாலதான் அதை பத்தி நம்ம பேசுறோம். கடவுள் இருக்காரு அப்படின்றதுனாலதான் அவரை பத்தி நம்ம பேசுறோம். அப்படின்னா பேய் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அண்ட் அதனாலதான் அதை பத்தி நம்ம பேசுறோம். அண்ட் அதை பத்தி சொல்லும் போது நமக்கு ஷிவர் ஆகுது, அண்ட் அதோட தாட் நமக்கு வருது, அண்ட் அதை பாக்கலன்னா கூட நமக்கு பயம் வருது. அப்படின்னா பேய் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அஞ்சாவது பாத்தீங்கன்னா த கிரேட் சயின்டிஸ்டான ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனே கோஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அண்ட் அவருடைய தியரி படி பாத்தீங்கன்னா மனிதர்கள் நம்ம ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அண்ட் செல்ஸால உருவான நம்ம பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கும். நான் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, நான் உயிரோட இருக்கிறதுனால நான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அதே நான் இறந்து போயிட்டேன்னா என்னுடைய ஆன்மா பாத்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி. அண்ட் அந்த நெகட்டிவ் எனர்ஜியால ஃப்ரீக்குவன்சியை ஷேர் பண்ண முடியும். அண்ட் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் அழிவே இல்லாத ஒரு உயிரினம், அழிவே கிடையாது. நம்ம பிரபஞ்சத்துல இருக்க எல்லா ஒரு விஷயத்துக்கும் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல் செல்ஸால உருவான எல்லா ஒரு விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா அழிவு அப்படின்ற ஒரு விஷயமே இல்ல அப்படின்றதுதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட தியரி. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் இருக்குது, அந்த வாட்டரை நீங்க எவாப்ரேட் பண்றீங்கன்னா அது கேஸா தான் போகும். ஒரு மரத்தை நீங்க எரிக்கிறீங்கன்னா அது ஒரு கேஸா போயிடும். அண்ட் அதே மாதிரி நம்ம இறந்துட்டா கூட நம்ம வந்து ஒரு ஃப்ரீக்குவன்சி வேவா மாறி, அதாவது கோஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரீக்குவன்சி வேவ்ஸா மாறிடுவோம். அதே மாதிரி மனிதர்கள் அண்ட் யாருக்குமே இந்த பிரபஞ்சத்துல இருக்க யாருக்குமே அழிவு அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. பிரபஞ்சம் அப்படின்றது ஒரு விஷயம், இன்ஃபினிட்டி அப்படின்றது தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட இந்த கோஸ்ட் தியரி. அண்ட் கோஸ்ட் கண்டிப்பா இருக்குது, அண்ட் அது ஹார்ம்ஃபுல் கிடையாது. நம்ம தான் அது ஹார்ம்ஃபுல் அப்படின்னு நம்மளால சொல்லி வச்சிருக்கோம். ஏன்னா கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பாசிட்டிவா பார்த்துட்டு, அண்ட் கடவுள் இருக்காருன்னா நெகட்டிவ், அதாவது பாசிட்டிவ் இருந்தா நெகட்டிவ் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கோஸ்ட் கெட்ட விஷயம் அப்படின்னு நம்மளால சொல்லி வச்சிருக்கோம். பட் ஆனா கோஸ்டால சொல், அதாவது கோஸ்ட் மூலமா யாராலையும் அஃபெக்ட் ஆன யாருமே கண்டிப்பா கிடையவே கிடையாது. அது எல்லாமே ஒரு பித்தலாட்ட ஒரு விஷயமா தான் இருக்கும். கோஸ்ட்னால அஃபெக்ட் ஆன பேர் யாருமே கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் அப்படி பண்றாங்களே தவிர கோஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நெகட்டிவ் கிடையாது. கோஸ்ட் அப்படின்றது நம்ம தான், நம்ம இறந்துட்டா நம்மளோட ஃப்ரீக்குவன்சி வேவ் காத்தோட மாறிடும். அண்ட் அதுதான் கோஸ்ட் அப்படின்னு நம்மளால சொல்லிட்டு இருக்கோம். இந்த வீடியோவோட முடிவில் பாத்தீங்கன்னா கோஸ்ட் அப்படின்ற விஷயம் உண்மையாலே இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு இருப்போம். அண்ட் காட் அப்படின்ற ஒரு விஷயம் உண்மையாலே இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை பாக்குறேன். சனிங்க லோகிப்பா, பாய்.